அப்போ ஒரு ஃபோன் கால், அருண் வந்து கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு இது மாதிரி ஒழிய முடியும் நிகழ்ச்சி, அதுல வந்து வித்யாசாகர் இசையில வந்து ஒரு பாடல் இருக்கு, அதை பத்தி பேசணும் அப்படின்னா என்ன பாட்டுன்னு கேட்டேன். சரி, நம்ம வித்யாசாகரும் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து தலைவன் தான். ஸோ தலைவர் படத்தை வச்சு ஏதோ வந்து வரும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் லிங்க் அனுப்பிச்சாரு, பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு வந்து பார்த்தா, அப்புறம் முன்னாடி அந்த பாட்டுலாம் அன்பே சிவம் வந்து முன்னே தோழர் நல்லா பேசியிருந்தாரு. பட் இருந்தாலும் அன்பே சிவம் பாடல் வந்து எனக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த வயிற்று இந்த உரையை தொடங்கினேன். இதில் வந்து மொழி படம் வந்து 2007 வந்தது. கிட்டத்தட்ட எல்லாமே கூகுள் பார்த்த விஷயமா தான் நினைக்கிறேன். 2007 வந்தது. வித்யாசாகர் வந்து இசை வந்து இந்த பாடலில் முக்கியமாக வந்து ஒரு காற்றுன்னு வந்து ஒரு முதல்ல லிரிக்ஸ் எழுதுனாங்களா, அதை வந்து இசை அமைத்ததுக்கு அப்புறமா லிரிக்ஸ் எழுதுனாங்களா தெரியல. காற்றின் மொழி தொடங்கும் போதே ஒரு ஒரு காத்துக்கான ஒரு தன்மையோட பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு தன்மையில தான் இசை வந்து இருக்கு. எனக்கு வந்து முக்கியமாக இந்த பாட்டில் உள்ளடக்கத்துல தான் வந்து ரொம்ப கவனம் போச்சு. ஏன்னா பொதுவாக எழுதி எழுதி காதலிக்கிறதுங்கிறது ஒரு தன்மை, எழுதாமல் காதலை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது இன்னொரு தன்மை இல்லையா. ஸோ ரெண்டு ஏரியால டிராவல் ஆகிறதுனால அதை ஓரளவுக்கு வந்து நமக்கு பேசுறதுக்கான விஷயம் இருக்குங்கிறது நல்ல சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து மொழி வந்து ஒரு காதலில் என்னவாக இருக்கு அப்படின் போது இந்த பாட்டில் முக்கியமாக மொழி அற்றவழின் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மொழி அற்றவழ்னு சொல்லுவாங்க, மொழி அற்றவன்னு கிடையாது. பெண்களுக்கு இந்த சமூகத்தில் மொழி வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதே ஒரு கேள்வி. அவங்களுக்கு இன்னும் மொழி அற்றவராக இருக்கும்போது அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களோட காதலை வந்து என்னவாக சொல்றதுங்கிறது இந்த பாட்டுடைய முக்கியமான அம்சமாக எனக்கு பட்டுச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா, ஜோதிகா வந்து கடைசி வந்து லாஸ்ட் ஷாட்லலாம் வந்து அவங்க அம்மா வந்து தோலை தட்டுவாங்க, அதில் ஒரு ரிதம் பிடிப்பாங்க, அதை வந்து கவனித்து அதன் மொழியாக வந்து கொடுத்து முயற்சி பண்ணுவாங்க. மொழி மொழி உள்ளவர்களுடைய காதலில் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. அதுலேயும் லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக வந்து பேசிட்டு போவோம். சண்டை ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்துருக்குன்னா விளக்கி நம்மளோட தண்ணிலை விளக்குங்களை கொடுத்து அப்படியே வந்து எஸ்ஏ வந்து பயங்கரமாக எழுதிட்டு இருக்கும். அப்படியே முடிச்சு ஒரு பெருமூச்சு விடும்போது நேர் எதிரான இடத்துல இருந்து அவங்க தொடங்குவாங்க. இப்போ இவ்வளோ நேரம் எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு வந்து வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறது பேசுக்கு அப்படின்னு ஒரு முக்தி நிலைக்கு நம்ம போயிடுறது பேட்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. சென் நிலை ஓகே. ஸோ அந்த மாதிரி சூழலில் இதில் வந்து இன்னொரு வரி வந்து எழுதியிருப்பார், இயற்கைகளின் மொழிகளை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது. காதலை வந்து நம்ம வந்து இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள்ங்கிறதுனால இலக்கியம்லாம் படித்து காதலை வந்து ஒரு இணை தேடல் தான், இணை தேடல், அதுக்கப்புறம் அரவணைப்பு அப்படிங்கிற விஷயத்தை காதல் ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக நம்ம தலைவர் தூக்கியை சுமந்துக்கிட்டு இருக்கும். அதனோட அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவணைப்பு. எனக்கு விலங்குகள் கிட்ட இந்த காதல் அல்லது இந்த காதல் ஒருவர்கள் பரிச்சயம் ஆகிறது அது அந்த விஷயத்தை வந்து என்னவாக விலங்குகள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வெப்பங்கிறது இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு பூனை வளர்ப்போம், சாப்பாடெல்லாம் போட்டுருவோம், அவரெல்லாம் வெளியே போய் வேட்டைக்கெலாம் போயிட்டு வந்துடுவார். ஆனால் வந்து படுக்கும்போது பக்கத்தில் உரசிட்டு தான் கொடுப்பாரு. அந்த ஒரு ஆதரவுங்கிறது இல்லையா, அரவணைப்பு அப்படிங்கிறது, அந்த தன்மையில் தான் காதல் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் குறிப்பாக அவங்க திரும்ப திரும்ப வந்து பண்ணுறது எப்பவுமே பிருத்திவிராஜ் கூட இருக்காங்க. அதுலேயும் இந்த படத்துடைய அழகு என்னன்னா காதல் காதலனும் காதலையும் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் இருக்கார் இல்லையா, வில்லனா பார்த்துட்டு இருந்த பிரகாஷ் ராஜ் இந்த படத்துல வேற லெவல்ல இருப்பாரு. அதே குறிப்பா இப்ப கூட சமீபத்துல ஒரு மீன் வந்து லிஃப்ட்ல சிரிச்சுட்டு இருப்பாங்கல்ல, ட்ரிப்பிளா இருக்கு ஆஸ்கர். அது மாதிரி வந்து அது ஒரு பயங்கரமான கேரக்டர், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். அவங்க அவங்களுக்கு கூட அவங்க சொன்னதான் ஐ மீன் சொன்ன மாதிரி லவ் பண்ற மாதிரி ஒரு முயற்சி எடுப்பாரு. அது வந்து காமெடியா இருக்கும். இந்த கம்பானியன்ஷிப் இருக்குல்ல, இந்த இதைதான் அரவணைப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நான் நினைக்கிறேன் குறிப்பாக மனித குலத்துக்கு பரிணாமத்தில் நம்ம தொடர்ந்து வந்து மொழியை வந்து வெவ்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தினாலும் மொழி தோக்குற இடமாக இருக்கிறது என்பதாக நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க, எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு புரிய வைங்க, புரிஞ்சுங்க. ஏதாவது சொன்னாங்களா ஏதாவது ஓகே, புரிய வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அமைதியா தோல்ல செஞ்சுட்டு என்ன சாப்பிடலாம் நைட்டுன்னு ஆரம்பிப்பாங்க இல்லையா. அங்கதான் வந்து நீங்க பேச பயன்படுத்தின எல்லா வார்த்தைகளும் தாண்டி வேற ஒரு விஷயம் போட்டாங்க. அந்த அரவணைப்புங்கிறது வந்து தான் காதலுக்கான சிறப்பு அம்சமாகவும் அடித்தளமாகவும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால மொழிகள்ல காதல் தேடாம இவர் சொல்ற மாதிரி
மொழியற்ற காதலை நோக்கி நகர்வது காதலுடைய உச்சம்னு நினைக்கிறேன். இவ்வளவு என்னோட வாய்ப்பு முடிச்சுக்கிறேன். அடுத்ததுக்காக பேசுகிறேன்.